வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை ஆதம் தமிழ் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் அருள் மொழிவர்மன். இன்று நம்ம இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் மறைதற்குரிய திரு பத்ரிசேஷத்திரி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நலமா இருக்கீங்களா? சார் நலமா இருக்கேன், சொல்லுங்க. மிக முக்கியமா இந்த கொரோனா காலகட்டத்துல வந்து எழுத்தாளர்கள் பதிப்பாளர்களுக்கு மிக ஒரு சிக்கலான ஒரு காலகட்டம் தான். ஏன்னா எல்லாருக்கும் எப்படி சிக்கலான காலகட்டமோ உங்களுக்கும் அப்படியான ஒரு காலகட்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த நேரத்துல வந்து தேசிய அளவில் நடக்கக்கூடிய பல சிக்கல்களை பற்றியும் நீங்க கூர்ந்து கவனிச்சுட்டு வந்திருப்பீங்க. அந்த அடிப்படையில ஒரு கேள்வி இருக்கு சார். ஆக்சுவலி ஒரு மே 10 அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நீங்க கவனிச்சிருப்பீங்க. சிக்கிம் எல்லையில இந்திய சீன வீரர்களுக்கிடையே ஒரு மோதல் ஒரு கைகலப்பு ஏற்பட்டது. அதை தொடர்ந்து இரண்டாவது நாள் மே 12 பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய எல்லை பகுதி லடாக் பகுதியில வந்து அவங்களுடைய விமானங்கள் வந்து பறந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை இந்த நேரத்துல எப்படி நம்ம அணுகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில எல்லை பிரச்சனைங்கிறது வந்து ரொம்ப நாட்களாகவே இருந்தது. இப்பதான் அப்படின்னு ஸ்பெசிபிக்கா கிடையாது. நம்ம போக்லாம் பத்தி மிகப்பெரிய சிக்கல் இதற்கு முன்னாடி பார்த்தோம். சீனாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்தியாவுடைய சில பகுதிகள் தன்னுடையது என்று ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இது வந்து இன்றைய நேற்றைய ஒரு விஷயமே கிடையாது. அவங்க வந்து இந்த மக்மஹான் கோடு அப்படிங்கிறத வந்து அவங்க ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இந்த விஷயம் வந்து இந்தியர்கள் அனைவரும் முதல்ல இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சீனாவுடைய தரப்பிலிருந்து அவங்க சொல்றது என்னன்னா, பிரிட்டனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதியாக இந்தியா இருந்தது. சீனா வந்து அப்படி யாருடைய ஆட்சிக்கு உள்ளேயும் இல்லை, ஆனாலும் வந்து அந்நியர்களுடைய ஒரு கட்டுப்பாட்டின் கீழே ஒரு மிக, அதாவது இந்த கலோனியலிசம் நம்ம சொல்றோம் இல்லையா, காலனி ஆதிக்கம், அந்த காலனி ஆதிக்கம் ஜப்பானுடைய காலனி ஆதிக்கம், பிரிட்டன், மேற்கத்திய நாடுகள் பலவற்றுடைய ஆதிக்கத்தினால வந்து சீனா ஒடுங்கி இருந்தது. இப்போ திடீர்னு ஒரு நாளைக்கு இதுதான் எல்லை அப்படின்னு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும், அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று வருது. அதுக்கப்புறமா அவங்க போயிடுறாங்க, இப்போ நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சீனா ரொம்ப காலமாகவே சொல்லிட்டு இருக்கு. இந்தியாவுடைய தரப்பிலிருந்து கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நிலை தான், எங்களுடைய பகுதி இது என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அப்படின்னு. இப்ப நம்ம சிக்கிம் வந்து இந்தியாவுடைய ஒரு பகுதி அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த சிக்கிம் வந்து இந்தியாவோடு சேர்த்து கொள்ளப்பட்டது, அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அந்த ஒரு கட்டத்திலேயே இல்லை, அது வந்து இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது சிக்கிம் இந்தியாவுடைய பகுதியாக இல்லை, அது பின்னாடிதான் அது வந்து இந்தியாவுடைய ஒரு பகுதியாக அது இணைத்துக் கொள்ளப்படுகிறது. சீனா வந்து அதை அண்ணிலேருந்து ஏத்துக்கல. இப்ப நமக்கு வந்து காஷ்மீர் பிரச்சனை ரொம்ப தெளிவாக தெரியும், அதோடைய பின்னணியை பற்றிலாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் சீனாவை பொறுத்தவரை சிக்கிம் பற்றியோ அருணாச்சல பிரதேசத்தை பற்றி அவர்களுக்கு என்று மாற்று கருத்துக்கள் இருக்கு. இப்படி ஒன்று இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து இந்தியாவுடைய இரண்டு பிரதேசங்கள் பற்றிய சீனாவுடைய கருத்து என்ன, இந்தியாவுடைய கருத்து என்ன. அதே மாதிரி காஷ்மீரை பற்றி பார்க்கும்பொழுது அங்கே வந்து உண்மையிலே இருக்கிறது வந்து முத்தரப்பு பிரச்சனை, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில், இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில். இந்த காரணத்தினாலேயே பாகிஸ்தானும் சீனாவும் தங்களுக்குள்ள வந்து ஒத்து போய் பாகிஸ்தான் தன்னுடைய சில பகுதி என்று, அதாவது இந்தியாவுடைய பகுதின்னு நாம் சொல்ல பகுதியை பாகிஸ்தான் கையில் இருக்கிறத அவங்க வந்து இது சீடட் டு சைனா அப்படின்னே வந்து மேப்ல மார்க் பண்ணிப்பாங்க. உங்க சீனாட்ட கொடுத்து நீங்களே வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ காஷ்மீரும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஒரு டிஸ்பியூட்டட் டெரிட்டரியில ஒரு பகுதி. இதை தவிர்த்து நேபாளம் தொடர்பாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு சாஃப்ட் கருத்து வேறுபாடுகள் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. யாருடைய ஆளுகைக்கு கீழே நேபாள் இருக்கணும் அப்படிங்கிறதுல. அதே மாதிரி பூட்டான் பத்தி, இப்போ பூட்டான் வந்து இந்தியாவுடைய ப்ரொடெக்டரேட்னு சொல்லுவோம். அதாவது பூட்டான் வந்து தனக்கென்று ஒரு தனியான ஒரு இராணுவம் வைத்துக் கொள்ளாது, அதற்கென்று தனியான வெளியுறவு கொள்கை கிடையாது. இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை தான் பூட்டானுடைய வெளியுறவு கொள்கையும் அப்படிங்கிறதான் வந்து இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் இடையேயான ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நடக்கிறது. அந்த பகுதியும் சீனாவோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்ப இதுதான் தியேட்டர், இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதே மாதிரி சவுத் சைனா சி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில சீனாவுக்கு அங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளோடையும் தொல்லை. உதாரணமாக வியட்நாமோடு உங்களுக்கு பெரிய ஒரு சண்டை இருக்கு, அந்த கடல் பகுதியை எப்படி யார் பயன்படுத்துவது அப்படிங்கிறதுல. இந்தியா என்ன பண்ணுது, வியட்நாமுக்கு ஆதரவாக இருக்கு. இப்ப நம்ம பேசுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஜியோ பாலிட்டிக்ஸ். இதன் விளைவாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே தொடர்ந்து லடாக்கில், பூட்டான் பகுதியில், அருணாச்சல பிரதேசத்தில்,
சிக்கிமில் பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம வந்து உணராம எதை பேசினாலும் அது வந்து ஒத்து வராது. அப்ப என்ன ஆகும், எவ்ரி ஒன்ஸ் இன் அவைல் உங்களுக்கு வந்து பார்டர் ஸ்கர்மிஷஸ் நடக்கும். யாரு அங்க சாலைகள் போடுறதா கூடாதா, எவ்வளவு தூரம் வரைக்கும் சாலைகள் போடுறது, யாரு போடலாம் என்பது தொடர்பாக நம்ம இருவருக்கும் இடையில் பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பக்கம் ஒரு ஓரமா தள்ளி வச்சுக்கோம். கடந்த பல ஆண்டுகளாக சீனா வந்து பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் என்று ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்துல இறங்கி அது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய பொருளாதார திட்டம், அதன் மூலமாக சீனாவை ஆசிய நாடுகள் பலவற்றோடும் இணைத்து அப்படியே ரஷ்யாவோடையும் இணைத்து நேராக வந்து ஐரோப்பா வரைக்கும் போக போறோம் என்று அவர்கள் ஒரு மாபெரும் திட்டத்தில், அதுல வந்து சாலைகள் இருக்கு, அதுல வந்து ரயில் பாதைகள் இருக்கு, அதுல கடல் துறைமுகங்கள் இருக்கு, இப்போ ஒரு பெரிய ஒரு இஷ்யூ இருக்கு. ஸோ அதுல வந்து அவங்க இந்தியாவை சேர கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இந்தியா கடுமையாக அதை மறுக்கிறது. ஏன்னா இந்தியாவுக்கு அடிப்படையில் ஒரு பயம், இந்த மாதிரி ஒன்றுல நம்ம போய் இணைந்து கொண்டோம்னா நம்ம வந்து இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போரியில சிக்கிக்கிட்டுருவோம், நம்முடைய பொருளாதாரத்தின் ஒரு கணிசமான பகுதி இதை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டதுன்னா நாளைக்கு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே என்ன ஒரு சிக்கல் வந்தாலும் பொருளாதாரத்தின் அழுத்தம் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் என்று இந்தியா நிச்சயமாக இதுல சேராது அப்படின்ட்டு இருக்கு. இதற்கு நடுவில் வந்து இந்த கொரோனாக்கெல்லாம் முன்னாடி சிச்சுவேஷன் நான் பேசுறது, இந்தியா சீனா தலைவர்கள் ரெண்டு பேருமே வந்து அங்க ஒரு தடவை இந்த வுஹான் மாநில மாகாணத்துலதான் வந்து வுஹான் நகரத்துலதான் வந்து இதற்கு முன்னாடியான சந்திப்பு நிகழ்ந்தது, அதற்கு பிறகு மாமல்லபுரத்துல ஒரு சந்திப்பு நிகழ்ந்தது. ஆக இரண்டு நாடுகளுக்கு இடையே ஒன்று சிக்கல் இருக்கு, பல இடங்கள்ல சிக்கல். அதே சமயம் அந்த சிக்கலை வந்து தணிக்கிறது எப்படி அப்படிங்கறது இரண்டு நாடுகளும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப சீனாவுடைய ஒரு தொடர் ஹிஸ்டரின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பேரல் பார்த்துட்டு இதுக்கு வந்துருவோம் நம்ம. இதே நேரத்துல சீனா அமெரிக்காவோடு மிக கடுமையான ஒரு வர்த்தக போர்ல ஈடுபட்டிருக்கு. தினமும் வந்து ட்ரம்ப் சீனாவை வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்துல கேவலமாக எழுதுறாரு. பதிலுக்கு சீனா வந்து அதற்கு இணையான கேவலமாக எழுதிட்டு இருக்காங்க, அவங்க பேசிட்டு இருக்காங்க. முக்கியமாக இந்த கொரோனா வைரஸை பத்தி பேசும் பொழுது சீனாவிலிருந்து தான் அது தொடர்ந்து இது வந்ததுன்னு ட்ரம்ப் சொல்றாரு. உங்க நாட்டை உங்களுக்கு பாத்துக்கிறதுக்கு வக்கீல் இல்லைங்கிற அந்த மாதிரியான அதே கிட்டத்தட்ட அதே வார்த்தைகள்ல இப்ப எங்களை போய் குத்தம் சொல்லாதீங்க, உங்களுக்கு தான் வந்து உயிரிழப்பு அதிகம், நீங்க ஒருவேளை நீங்க தான் இதுக்கே காரணமோ அப்படின்னு சீனா அதிகாரிகள் வரைக்கும் பேசிட்டாங்க. ஆனால் அதே நேரத்துல ரெண்டு பேரும் வர்த்தக ஒப்பந்தங்களையும் தொடர்ந்து நடத்துற நிகழ்த்துறதுல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. சீனாவுடைய ஜென்ரல் ஸ்ட்ராட்டஜியே ஒரு பக்கம் முகத்தை கடுமையாக வைத்துக்கொண்டு உங்களோட அவர்கள் வந்து தொடர்ந்து உங்களோட சண்டையில ஈடுபடுவாங்க, இன்னொரு பக்கம் அது மட்டுமல்ல அவர்களுடைய நோக்கம், அவர் வந்து வெறும் ஒரு அக்ரஸர் கிடையாது, உங்களோடு தொடர்ந்து வர்த்தகத்திலையும் மற்ற விதத்திலையும் எப்படி உறவுகளை தொடர்வது அப்படிங்கிறதையும் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னொன்று அவர்கள் வந்து இது நீங்க சீனாவுடைய அடிப்படை வரலாறு வரைக்கும் போகணும், அதுக்கு நமக்கு இப்போ நேரம் கிடையாது. அவர்களுடைய வரலாற்று பாதையில அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து உலகத்திலேயே முக்கியமான பகுதி சீன, அவங்களுடைய மித்தாலஜி படி அவர்களுடைய புராண வழக்கங்கள் படி அவங்க தான் மிடில் கிங்டம், மேலுலகத்துக்கும் கீழுலகத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மத்திய நாடு அதுதான். அவர்கள் தான் வந்து கிட்டத்தட்ட கடவுளால் உருவாக்கப்பட்ட நாடு, எல்லா நாடுகளுக்கும் அந்த மாதிரியான ஒரு இது இருக்கு. பட் அதோட சேர்த்து பிற நாடுகள் மீது அவர்களுக்கு துளி கூட மதிப்பு என்பது கிடையாது. இது வந்து கல்ச்சுரல், துளி மதிப்பு இல்லைன்னா என்ன அர்த்தம், நம்ம நம்பர் ஒன்னு, இது யாராக இருந்தாலும் நம்பர் டூ அப்படின்னு வந்து வெளிப்படுத்த தயங்கன்னு நினைக்கலாம் சார். இப்போ சீனா நீங்க சொன்ன மாதிரி எப்ப நடந்ததுன்னு சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால இருந்தே இருந்துட்டு வருது. ஆனால் ஒரு 1700களுக்கு பிறகு 1800கள் 1900களில் 1900களோட ஆரம்பங்கள் வரைக்கும் அவர்கள் மிக கடுமையாக காலனி ஆதிக்கத்தின் கீழ் ஆட்பட்டார்கள். இப்ப ஹாங்காங் எல்லாம் வந்து பிரிட்டன் பாருங்க, பிரிட்டன் வந்து அவர்களுக்கு ஓபியம் விற்கணும், அதாவது ஒரு மிக மோசமான அராஜக செயல். ஆனா அவர்கள் வந்து கண்ணை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஓபியம் வாங்கி ஆகணும் உங்க ஊர்ல, அந்த ராஜா தடுக்கிறாரு, அட போயா நாங்க வந்து உங்களுக்கு ஒரு மோசமான ஒரு போதைப் பொருளை விற்று பணம் சம்பாதிக்க போகிறோம்,
அப்படின்னு கூட்டமா அங்க உள்ளுக்குள்ள வந்து அவங்க இறங்கி நகலை பண்றாங்க. அப்புறம் ஹாங்காங்க பிடிங்கி வச்சுக்கிறாங்க, மக்காவை பிடிங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா மல்டிபிள் அந்த அந்த பிரிட்டன் மட்டும் இல்லை, பலவேறு வெஸ்டர்ன் பவர்ஸ் வந்து சைனாவை ஒரு ஃபுட்பால் கணக்காக உதச்சு விளையாடினாங்க. இதெல்லாம் விட ரொம்ப கொடூரமானது ஜப்பான் வந்து சீனாவுக்கு இழைத்திருக்கக்கூடிய அநீதி. இன்னைக்கு வந்து நம்ம அந்த ஹிஸ்டரி பத்தி எல்லாம் பேசுறதே கிடையாது. ஜப்பான்ங்கிறது வந்து அப்படியே நமக்கு தெரிஞ்ச ஜப்பான்ல வந்து ரெண்டு அணுகுண்டு போடப்பட்டது, அதுக்கப்புறமா அவங்க பாவம் அப்படியே ஒடுங்கி போயிட்டாங்க, அதுக்கப்புறம் அமெரிக்கா அவர்களுக்கு உதவி செய்து அவங்க மேல வந்திருக்காங்கன்னு. ஆசியால சீனாலேருந்து கொரியாலேருந்து சிங்கப்பூர் வரைக்கும் ஜப்பானிய படைகள் பண்ணாத அட்டூழியம் கிடையாது. அவர்கள் வந்து பெரும்பகுதியை ஆக்கிரமித்து அங்க இருக்கக்கூடிய மக்களை கொலை செய்து இன்னி வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொரியா வந்து ஜப்பானை வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கு. இந்த இரண்டாம் உலக போர் அணுகுண்டு எல்லாம் நடந்திருக்கலைன்னா ஜப்பான் எப்படிப்பட்ட ஒரு மோசமான நாடாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு முந்தைய ஹிஸ்டரியை பார்த்தா நமக்கு தெரியும். அப்ப நீங்க 1945 முன்னாடி இருக்கக்கூடிய வரலாறுங்கிறது வந்து படுபயங்கர அழுக்குகள் நிறைந்த ஒரு வரலாறு. அப்ப இதுக்கு இதுல மிக நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியது சைனா ஜப்பானிடமிருந்து. அப்போ அவர்கள் வந்து என்ன பண்றாங்க, அதற்கு பிறகுதான் அங்கே கம்யூனிசம் வருது. ஒரு முதல்ல நேஷனலிசம், அந்த தேசியவாதம் மிகச்சரியாக அவர்களுக்கு வேலை செய்யலை, அதுக்கு பிறகு அவங்க கம்யூனிசத்துக்கு வராங்க. அந்த கதையெல்லாம் விட்டுருவோம். 1980 வரைக்கும் சீனா அடக்கி தான் வாசிக்கும். அவர்கள் வந்து ஒன்றும் பெரியமா ஃப்ளெக்சிங் த மசில்ஸ், இந்தியாவோட ஒரு போர் நடந்தது, அது எல்லை தகராறு படுத்தி அவங்க வந்து ஆனால் அந்த இடத்தெல்லாம் பிடிச்சிக்கல, அசாமில் வெகு தூரம் உள்ள வந்தாங்க, அதுக்கப்புறம் திரும்பி போயிட்டாங்க. அவங்களுடைய பொருளாதார வளம் மேல வர 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 டென் ஷாப்பிங் ஆரம்பிச்சு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேல வந்து இப்ப இருக்கிற ஷி ஜின்பிங்கோடைய காலத்துலதான் அவர்களுடைய இன்னொரு முகத்தை நம்ம பார்க்கிறோம். இப்ப அவர்களுக்கு வந்து கையில வேண்டிய அளவுக்கு பணம் இருக்கு, மிக வலுவான இராணுவம் இருக்கு. அவர்கள் தங்களுடைய பலத்தை வந்து ஆப்பிரிக்க நாடுகள்லையும் ஐரோப்பிய நாடுகள் சிலவற்றிலுமே இத்தாலி போன்ற நாடுகள்லையும் ஆசிய நாடுகள் பலவற்றிலும் அவர்கள் வெகுவாக முதலீடு செய்திருக்கிறார்கள். அமெரிக்காவை மிரட்டக்கூடிய ஒரே நாடு இன்றைக்குன்னு பார்த்தால் அது வந்து சீனாதான். இந்த சினாரியோல அவர்கள் வந்து தங்களுடைய பலத்தை கொஞ்சம் கூட சளைக்காமல் காண்பிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். டவுட் என்ன இருக்குன்னா, இப்போ நீங்க சொல்ற மாதிரியே இப்ப அமெரிக்காங்கிறது பொருளாதார ரீதியா கொஞ்சம் வல்லாதிக்க நாடா இருக்கு அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டிஸ்பியூட் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா நம்ம மேல ஒரு சாஃப்ட் கன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அப்ப இந்தியாவை வந்து அமெரிக்கா வருதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்காதிங்க, நாங்க இங்க இருக்கிறோம் அப்படின்னு ஒரு காட்டுவதற்காக தன் ஆதிக்க சிந்தனையை காட்டுதான் எடுத்துக்கலாமா சீனா பண்றது? அப்படி நான் பார்க்கல. இப்போதைக்கு அந்த ஒரு சிச்சுவேஷன் கிடையாது. ஏன்னா அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே நடக்கக்கூடிய போர்ல, வர்த்தக போர்ல, சீனா வந்து இந்தியா ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கும்னு சீனா இன்னும் நினைக்கல. உண்மையிலேயே இந்தியா ஒரு த்ரெட் என்று அவர்கள் எப்ப நினைப்பாங்கன்னா நம்ம அதற்கேற்ற மாதிரி ஒரு பொருளாதார வல்லரசாக மாறும் பொழுதுதான். நம்ம அது கிட்டக்க கூட இல்லை. நம்ம வந்து இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால நம்ம வந்து வெறும பிளைண்டா நம்ம இதெல்லாம் பேசிடக்கூடாது. நமக்கும் சீனாவுக்கும் ஆன இடைவெளி என்பது ரொம்ப 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 அதிகம். இது சீனாவுக்கு நல்லாவே தெரியல. நம்மள அவங்க த்ரெட் பண்றதுக்கு மற்ற விஷயங்கள் காரணம் கிடையாது. இப்ப ஏன் அவங்க வந்து வியட்நாமோட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க? ஏன் அவங்களுக்கு வந்து சவுத் சைனா சீல அவங்களுக்கு பல்வேறு நாடுகளோட பிரச்சனை இருக்கு? அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு என்று இது எங்களுடைய பகுதி என்று அவர்கள் வந்து ஒரு பகுதியை அவர்கள் கணக்கில் வைக்கிறாங்க. அதற்கு பல காரணங்கள் இருக்கு. அதோடைய ஹிஸ்டரி, அது வந்து ஒரு அங்க ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு சில மாணவர்களும் பேராசிரியர்களும் சேர்ந்து இதுதான் நம்முடைய பகுதின்னு அவங்க வந்து சொல்லிடுறாங்க ஒரு ரிசர்ச் பண்ணி. அதற்கு பிறகு அது வந்து அரசுடைய திட்டமா மாறிடுது. பிரச்சனை அப்படிதானே வருது, இது என்னோட பகுதி இல்ல இது என்னோட பகுதின்னு ரெண்டு பேர் பேசும்பொழுது என்ன பிரையர் ஹிஸ்டரி என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்மகிட்ட என்ன இருக்கு? இங்கெல்லாம் கோடு போட்டு மதில் சுவர் எழுப்பி ஏதாவது பண்ணிருக்கோமா? எதுவுமே கிடையாது. நாடுகளுக்கு இடையேயான அந்த ஒரு எல்லை என்கிறது வந்து ஒரு தெளிவாக வரையறுக்கப்பட்ட ஒரு பகுதியே கிடையாது.
சீனா வந்து திபெத் தன்னுடையதுன்னு சொல்லுது. என்ன என்ன ரெக்கார்டு? திபெத் வந்து நாங்க தனி அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடந்திருக்கு? இவர்கள் வல்லவர்கள், வல்லவர்கள், அதனால வந்து வல்லான் வகுத்ததே வாய்க்கால் முடிஞ்சு போயிடுச்சு. நீங்க உலகம் வந்து திபெத் பக்கம் ரொம்ப நாளைக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எப்ப சீனா வந்து ஒரு பொருளாதாரத்துல பின்தங்கிய பகுதியாக இருந்த பொழுது இன்னைக்கு யார் ஏதாவது பேசுறாங்களா? இந்தியாவே பேசல. இந்தியா தான் வந்து திபெத்துக்கு அடைக்கலம் கொடுத்து தலாயலாமாவை இங்க வரவழைச்சு தர்மசாலால ஹிமாச்சல பிரதேசல அவர்கள் ஒரு பெரிய இடம்லாம் இருக்கு. இன்றைக்கு திபெத்தியர்கள் நிறைய பேர் இந்தியாவில இருக்காங்க. இந்திய அரசு திபெத்துங்கிற வார்த்தையை கடைசியா சொல்லி நான் கேள்விப்படவே இல்லை. நினைக்கிறீங்களா? சொல்ல முடியுமா இந்தியாவில? என்ன ஏன் சொல்லக்கூடாது? அதாவது உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டுன்னு ஒண்ணு இருக்கணும். நம்ம வந்து ஸ்டாண்டே இல்லை. இப்ப அதே மாதிரிதான் தைவான் எடுத்துங்க. தைவான் வந்து சீனா சொல்லுது தைவான் ஒரு நாடே கிடையாது, அது எங்களோட ஒரு பகுதி, எங்க நாட்டோட ஒரு பகுதி. இந்த சியாங்காய் ஷேக்ங்கிறவர் அங்க ஓடி போய் அங்க உட்காந்துட்டு இருக்காரு. என்னைக்கா ஒரு நாளைக்கு அந்த இடத்த நாங்க தூக்க போறோம் அப்படின்னு அவங்க பேசிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. அமெரிக்கா வந்து நிறைய ஆயுதத்தை கொண்டு போய் தைவான் கொடுத்து, அது சின்ன ஒரு தீவு. தைவான்ல இருந்து இந்தியாவுக்கு ஏகப்பட்ட முதலீடுகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்தியாட்ட கேளுங்க, இந்தியா தைவான் ஒரு நாடு இருக்கு அப்படின்னே சொல்லாது. தைவான் வந்து இப்ப இப்ப சமீபத்துல இந்த கொரோனா பிரச்சனையில சீனாவுடைய ஆதிக்கம் எப்படி இருக்குன்னா, இந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு இல்லையா, டபிள்யூஹெச்ஓ மாதிரி, டபிள்யூஹெச்ஓ வந்து தைவான் அப்படின்னு ஒரு நாடு, அங்க அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அவங்க வந்து தைவான் பத்தி யாராவது கேள்வி கேட்டா டபிள்யூஹெச்ஓ ரெப்ரசன்டேட்டிவ் வந்து காதுல சரியா விழுங்க, இப்ப வேற நம்ம போன மாட்டேங்கிறோமா, அதனால என்ன சொன்னீங்க, சாரிங்க எனக்கு காதுல கேட்கவே இல்லைங்கன்ட்டு. அப்ப தைவான், திபெத், இதை பத்தி உலக நாடுகள் பேசக்கூடாது. இதுதான் வந்து சீனாவுடைய நிலைமை. ஆனா காஷ்மீரை பத்தி சீனா பேசிக்கிட்டே இருக்கும். அச்சப்படுதுன்னு எடுத்துக்கலாமா உங்க வாதத்துல இருந்து? எது, இந்தியாவா? இந்தியா அச்சப்படுறாங்களா திபெத்தை பத்தியோ அல்லது வந்து தைவானை பத்தியோ பேச? கட்டாயமா. அது வந்து இப்ப இருக்கிற அரசுங்கிறது இல்ல, இதுதான் நம்முடைய ஹிஸ்டரி. கடந்த பல பத்தாண்டுகளாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சீனா வந்து வேண்டுமென்றே நம்ம வந்து எதுக்கு, அது ஒரு பெரிய கரடி மாதிரி, அதை பேசாம விட்டுருவோம். பேசாம விடுறதுனால உங்களுக்கு எந்த எல்லா பிரச்சனையும் காணா போயிட போறது இல்லை. நம்ம வந்து சீனா என்னென்ன பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். சீனா வந்து நேபாளத்துல, அதுவும் நம்மளும் வந்து நிறைய சுதப்புறோம். அதாவது நமக்கு வந்து ஃபாரின் பாலிசியில ஒரு தெளிவான திட்டங்கள் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த அரசு அந்த அரசுங்கிறது எல்லாமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம நேபாளத்துல நமக்கு இருந்த ஒரு பொசிஷனை நம்ம வந்து விட்டு கொடுத்துட்டோம், போயிடுச்சு. இன்றைக்கு கையில பணத்தை வைத்துக் கொண்டு சீனா பல இடங்களையும் முதலீடு செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் திட்டம் அப்படின்லாம் வந்து எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர்கள் வந்து ஏதோ ஒரு விதத்துல இந்தியாவை சுற்றி சூழ வளைக்கிறார்கள். சரி, இவன் வந்து ஒரு கடுமையான எதிரியாக இருக்க போறான் அப்படின்னா, நாம போய் ஒரேடியாக நம்ம வந்து எதிரிக்கு எதிரி நண்பன்கிற மாதிரி நமக்கு வந்து இன்றைக்கு பணத்திலையும் மற்ற வலுவிலையும் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தா அமெரிக்கா. நம்ம ஓகே அமெரிக்காவோட ஒட்டுமொத்தமாக ஃப்ரெண்டா ஆவோமா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஏன்னா அதற்கும் இந்தியாவில பயங்கரமான எதிர்ப்பு இருக்கு. எண்ணிக்கை இருக்கோ இல்லையோ, நம்ம ஊர்ல இருக்கிற கம்யூனிஸ்டுகள் வந்து அமெரிக்கா நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம மேல உழுந்து பாஞ்சு புரண்டு கடிச்சிருவாங்க. ஏ அமெரிக்கா கிட்ட போகாத அப்படின்ட்டு. ஜப்பான் ஒரு மிக முக்கியமான மூலதனத்தை கையில வைத்திருக்கக்கூடிய நாடு. ஜப்பானுக்கு சீனா அடைந்து ஒரு த்ரெட் இருக்கு. அப்ப இந்தியாவும் ஜப்பானும் வந்து மிக நெருங்கிய ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு இங்க வந்து நம்ம முதலீடுகளை பெருக்கி நம்ம வந்து ஒண்ணுமே இல்லை பொருளாதாரத்துல. நீங்க சீனால பாதியாவது தனிநபர் வருமானம், இந்தியாவுடைய தனிநபர் வருமானம் சீனாவோட தனிநபர் வருமானத்தை ஒப்பிட்டா நம்ம வந்து அதுல வந்து 1/5 தான் இருக்கும். நம்ம குறைஞ்சபட்சம் 1/2 பாதிங்கிற நிலையை நோக்கி போனோம்னாலாவது சீனா வந்து நம்மளை நடத்துறதே கொஞ்சம் இவங்களோட ரொம்ப வந்து நம்ம சண்டை போட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவங்க வருவாங்க. நம்ம அதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. ஆனா நமக்கு உள்ளுக்குள்ளேயே அதை உருவாக்குவதற்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கு. என்னுடைய ரொம்ப தெளிவு, நம்ம வந்து வாழ்க்கையில மிக வேகமாக இன்றைக்கு முன்னேறி கொண்டு போகணும்னா நம்ம அமெரிக்காவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மிக கடுமையாக வளர்த்து கொண்டாக வேண்டும். இதுக்கு மாற்றே கிடையாது. ஒரு பக்கம் அமெரிக்கா, ஒரு பக்கம் சீனானா, சீனாவை மற நேரடியா அமெரிக்காவோடு தொடர்பை மிக அதிகமாக ஏற்படுத்திக் கொள் அப்படிங்கிறது. அப்ப அதற்கு நம்மளுடைய அடித்தளத்தை நம்ம நிறைய மாத்தணும். அவங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க சும்மா வந்து உங்களுக்கு ஒண்ணு கொடுக்க போறது இல்லை.
அவர்கள் வந்து உற்பத்தியை எதிர்பார்க்க போகிறார்கள். இப்படி அவர்கள் உற்பத்தி பண்றேன்னு போய் தான் சீனாவை வந்து இவ்வளவு தூரம் மேல வளர்ந்ததுக்கு ஒரு காரணம், அமெரிக்காவுடைய ஒரு உற்பத்திக்கான மிக முக்கிய கேந்திரமாக சீனா ஆனதுதான். நம்ம அதை விட்டுட்டோம். என்ன பண்ணா இந்த த்ரெட்ல இருந்து மீள முடியும் நினைக்கிறீங்க? இப்ப இந்தியா செய்ய வேண்டியது என்ன நீங்க நினைக்கிறீங்க? இப்ப முதல்ல வந்து இந்தியாவுக்கு உயிர் அபாயம் ஒண்ணும் கிடையாது, நாமளும் ஒரு நியூக்ளியர் பவர். சீனா என்னதான் நமக்கு எல்லையில சிறு சிறு தொல்லைகளை பண்ணி கொண்டிருந்தாலும் அவங்க வந்து நியூடெல்லி மேல குண்டு போட போறது கிடையாது. அது நீங்க தைரியமாவே இருக்கலாம். அது வந்து குளோபல் நியூக்ளியர் வாரா முடியும், அது வந்து எந்த நாடுமே விரும்பாது. ஆக நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுதான், அவங்க உங்களோட வந்து முறைக்கிறாங்களா பார்டர்ல, நீங்களும் பதிலுக்கு போய் அவங்கள முறைங்க. அவங்க ரெண்டு மிசைல் பண்றாங்களா, நீங்களும் ஒன்னும் நாலு மிசைல் பண்ணுங்க, அது வேற வழியே கிடையாது. அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் மூணு காரியம் பண்ணணும். ஒன்னு, அமெரிக்காவோடு உங்களுடைய உறவை மிக கடுமையாக வளர்த்துக்கொள்வது. அப்ப அமெரிக்காவுக்கு நீங்க கொஞ்சம் கன்செஷன் கொடுத்தாகணும். அதற்கு உங்க ஊர்ல இருக்கிறவங்க சத்தம் போட்டாங்கன்னா நீங்க ஒண்ணு அவர்கள் புறந்தள்ளக்கூடியவர்கள்னா, இக்னோர் பண்ணக்கூடியவர்கள்னா, அப்ப கம்யூனிஸ்ட்னா நான் இக்னோர் பண்ணிடுவேன், எனக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் மற்ற எதிர்கட்சிகளை வந்து நீங்க அப்படி இக்னோர் பண்ண முடியாது. அப்ப அவங்கள நீங்க உள்ள கொண்டு வந்து ஏன் நான் இதை செய்கிறேன் அப்படிங்கறத உங்க மக்கள்கிட்ட நீங்க விளக்கி சொல்லணும். இப்ப பாரதிய ஜனதாவா இருந்தாலே அவங்க அமெரிக்காவோட ரொம்ப நெருங்கிய ஒரு உறவை நோக்கி நகர்ந்தா அவர்களுடைய ஆர்எஸ்எஸ் உடைய சுதேசி ஜாகரன் மஞ்சே தபா தபான் குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அவங்கள்ட்ட சொல்லணும், ஏன் எதுக்காக நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்குதான் பண்றேன்ட்டு. இன்னொரு பக்கம் ஜப்பானுடைய உறவை மிக கடுமையாக வளர்க்க வேண்டும். மூணாவதாக அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க வந்து நமக்கு ஜம்மு காஷ்மீர்லையும் லடாக்லையும் தொல்லை கொடுத்து கொண்டே இருக்க போகிறார்கள். பேச்சு மூலமாவது பாகிஸ்தானுக்கு ஆதரவாகத்தான் அவர்கள் நடந்து கொண்டு இருக்க போகிறார்கள். அதனால நீங்க தாய்வானுக்கும் திபெத்துக்கும் குரல் கொடுங்கள். நீ இப்படி சொன்னா இப்படி சொல்லுவேன்பா, ரொம்ப சிம்பிள். அப்ப நீங்க வந்து தாய்வானுக்கான தூதரகத்தை நீங்கள் இந்தியாவில் ஏற்படுத்துங்கள், நான் வந்து தாய்வானை ஒரு நாடாக நான் அங்கீகரிக்க போகிறேன்னு சொல்லுங்கள். என்ன பண்ணுவாங்க அவங்க? அவங்க பண்றாங்க இல்லையா, சிக்கிம்லேருந்து வரவங்களுக்குலாம் நான் வந்து ஸ்டேபிள்டு, நான் உங்களுக்கு விசா வந்து உங்க புக்ல தரமாட்டோன்னு தொடர்ந்து இந்தியாவை கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. நீங்களும் அப்படியே பதிலுக்கு சொல்லிட்டு போங்க, நான் நீ அப்படிதானப்பா பண்ற, நீ பண்ணிக்கோ, நான் வந்து உன்னை பத்தி கவலையே பட போறது இல்லை. இப்ப நம்ம தற்சார்பு அப்படின்னு வேற பேசியாச்சு. நான் வந்து தாய்வானை வந்து நான் அங்கீகரிப்பேன், தாய்வானோடு நான் வந்து பொருளாதார தொடர்பு நமக்கு ஏற்கனவே இருக்கு, அதை நான் ஒன்றும் அதிகப்படுத்துவேன், என்னுடைய மிஷனை அங்கே கொண்டு போவேன். நான் வந்து திபெத்தியம் சுதந்திரமான ஒரு நாடாக இருக்கக்கூடாது என்று நான் பேசுவேன். நான் வந்து அதற்கு ஏற்ற இன்னைக்கு பாருங்க, அதுதான் வந்து அமெரிக்கா பண்ணுது. இந்த தொல்லையில் திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்து இந்த நாள் வரைக்கும் கவலையே படாத விட்டுட்டு பஞ்சன் லாமான்னு ஒருத்தர் இருக்கார். அவங்க வந்து திபெத்திய வழக்கப்படி தலாய் லாமா பஞ்சன் லாமா ஒருவர் இன்னொருவரை அடையாளம் காண்பிப்பார், ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. சீனா வந்து அந்த ஒரு சின்ன பையனா இருக்கும்போதே அந்த ஆளை கொண்டு போய் கடத்தி வச்சு ஒழிச்சு வச்சுட்டு இருக்காங்க. அது ஒன்னா நம்பர் ரவுடி சீனா அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க, உலகம் வாய பத்திட்டு இருக்கு. இப்போ பஞ்சன் லாமா எங்கயா இருக்காங்கன்னு திபெத்திய மக்கள் கேக்குறாங்க. அவங்களுக்கு வந்து பஞ்சன் லாமாங்கிற ரொம்ப முக்கியமானவர். அவங்க அவர் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த அவங்க ஒழிச்சு வச்சுட்டு ஏதோ அவங்களை வந்து போக்கு காட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அமெரிக்கா வந்து அதை கையில எடுத்திருக்கு. இதெல்லாம் வந்து அப்கோர்ஸ் இதெல்லாம் வந்து இந்த அதாவது ஒரு ஒரு சில ஐடியல்ஸ் மேல வைத்து அதற்கு காரணமாகலாம் இல்லை, எல்லாரும் தங்களுடைய நாம என்ன பண்ணணுங்கிறத பொறுத்து தன் நமக்கு என்ன ஆதாயம்னு தான். பட் குறைஞ்சபட்சம் அவங்க வந்து சீனா பதிலுக்கு ஒன்று பேசுதேன்ட்டு அவங்க வந்து ஒன்றும் குறைஞ்சு குனிஞ்செல்லாம் போயிடலை. அவர்கள் பதிலுக்கு எங்களுக்கு முதுகெலும்பு இருக்கு என்பதை நிரூபிக்கிறார்கள். இந்தியா தனக்கு முதுகெலும்பு இருப்பு இருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு நீங்க திபெத்தையும் பேசுங்கள், தைவானையும் பேசுங்கள். அதே நேரம் இதனால வந்து சீனா உங்களோட வர்த்தக உறவை எல்லாம் நிறுத்திடாது. ஏன்னா பேலன்ஸ் வர்த்தக உறவு பார்த்தீங்கன்னா அவர்கள் தான் உங்கள்ட்ட அதிகமாக விற்கிறாங்க. வேணா நீ விற்காட்டி போ, நான் எங்கேயோ வாங்கிக்கிறேன்னா அப்படின்னு சொல்லுங்க. நீங்க எல்லாவற்றுக்கும் நம்ம தயாராக தான் இருக்கணும். என்ன அங்கேருந்து குறைந்த விலையில பொருள் வருதா, இங்க பண்ணிக்கோ. நீங்க கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஒரு குறுகிய காலத்துல உங்களுக்கு சில பொருள் கொசு பேட்டோட விலை அதிகமாகும், அது மாதிரி இன்னும் நாலஞ்சோட விலை அதிகமாகும். உங்களோட பொம்மை கணேசெல்லாம் அவங்க அங்கே பண்ணி விட்டுட்டு இருக்காங்களா, அது எதுக்கு உனக்கு? ஸோ அது விலை அதிகமாகுதுன்னா பண்ணிட்டு போ, உன்னுடைய திறனை மேம்படுத்து, உன்னுடைய லேபர் மார்க்கெட்டை மாத்து, உன்னுடைய அக்ரிகல்ச்சரை மாத்து. ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு, ரிஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ ஒன்று இந்த கோவிட் சுச்சுவேஷன்னால நம்ம ஊர்ல வந்து இந்த இந்த சத்தமே போடாமல் சில மாநிலங்களில் வந்து இந்த ஏபிஎம்சி ஆக்டை தூக்கிட்டாங்க, லேபர் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் நடக்கும்பொழுது நிச்சயமாக இது வந்து நம்முடைய பொருளாதார வளர்ச்சியை நோக்கி நமக்கு நிச்சயமாக நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். நீங்க சீனாவோடு எதிர்த்து தைரியமாக நிற்கணும்னா
நீங்கள் பொருளாதாரத்தில் வளர்வதை தவிர வேறு வழியே கிடையாது. இன்றைக்கு வந்து நாம இந்தியாவும் சீனாவும் தான் ஆசியாலேயே மிக முக்கியமான நாடுகள்னு நம்ம மட்டும்தான் வாய் திறந்து பேசிட்டு இருக்கோம். அவங்க அதை பத்தி கண்டுக்கிறதே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆசியாலேயே முக்கியமான நாடு சீனா, அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அங்கெல்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க, இந்த இந்தியானு ஏதோ அவங்க சொல்லிக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்ப நம்ம தான் வெக்கத்தை விட்டுட்டு போய் வளர்கிட்டு இருக்கோம். அதுக்கு முதல்ல வந்து நாம உயர்ந்தோம்னா அப்ப நம்ம பேசலாம், அதை தவிர நமக்கு வேற வழியே கிடையாது. இதுதான் நமக்கு கையில இருக்கக்கூடிய ஒரே திட்டம். சார், இந்த நேரத்துல சீனாவுடைய நடைமுறைகள் எப்படி இருக்கு, இந்தியா எப்படி அதுக்கு எதிர்கொள்ளணும், இந்தியா செய்ய வேண்டிய வழிமுறைகள் திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கறது குறித்து மிக தெளிவா விவரமா அவங்களுடைய கருத்துக்களை கொண்டு பகிர்ந்துகிட்டீங்க. இந்த இக்கட்டான நேரத்திலும் வந்து எங்களோடு வந்து உங்களுடைய வருகையும் கருத்தையும் பகிர்ந்து மிக்க நன்றி சார். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றொரு தலைப்பு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன்.